வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பீர்க்கங்காயோட கடலைப்பருப்பு சேர்த்து சுவையான கூட்டு பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்ச கால் கப் கடலைப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுக்கலாம். இந்த கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். எல்லாம் வறுத்தாச்சு. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போது இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா கூட்டு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை லைட்டாக அந்த மாதிரி சீவிக்கணும். தோலையெல்லாம் சீவியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ஓரளவு சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸை எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கணும். ஒவ்வொரு பீர்க்கங்காய் வந்து கசப்புத்தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி கசப்புத்தன்மையாக இருந்தால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஒரு விசில்லையே வெந்துடும். இப்போ அதை தண்ணியோடையே எடுத்து வச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. இந்த உளுந்து நல்லா செவந்து வரணும். அது கூட ஒரு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்து கறிவேப்பிலை, அது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடருக்கு பதில் நீங்கள் 2-3 பூண்டை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்கி வச்சுக்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. அது கூட ஒரு சின்ன தக்காளி, தக்காளி வந்து இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். தக்காளியையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காவோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மூடியில் விழுற ஆவிலேயே வந்து பீர்க்கங்காய் நல்லா வெந்துடும். திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்கலை. பீர்க்கங்காயில் உள்ள நீர்ச்சத்திலேயே காய் வந்து தண்ணி சேர்க்காமையே வெந்துருச்சு. இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் மூடி வச்சிடலாம். காய் வந்து நல்லா சாஃப்டாகிற வரையும் வேகட்டும். பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால வேகமாகவும் வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இது கூட வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சதுனால இதனுடைய பச்சை வாசனை வேகமாக போயிடும். 2-3 நிமிஷம் இந்த விழுது, காய், பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். இந்த பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டை வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சாதத்தில் விட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. அரைச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷமாக கொதித்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் வந்து கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Thank you.